வணக்கம் நேயர்களே, இனியவை இன்று ப்ரோக்ராமில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். டாக்டர் என்ஆர் ஜெயக்குமார், மதன் ஹோமியோ கிளினிக் ப்ராக்டிஷனர், 31 வருஷமாக ஹோமியோபதி துறையில் இருக்கிறேன். இப்போ அடிக்கடி எங்கள்கிட்ட வரக்கூடிய முக்கியமான ஒரு டிசீஸ் என்ன, டிஸ்க், லம்பார் டிஸ்க் பல்ஜ், அதாவது முதுகு வலி அப்படின்னு சொல்லிட்டு நடக்க முடியாமல், நிமிந்து நிற்க முடியாமல், ஒரு பக்கமாக சாய்ந்து இல்லைன்னா உட்காந்து எழுந்தபோது சிரமத்தோடு எழும்புறவங்களை நான் நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கோம் ப்ராக்டிக்கலாக. இப்போ ஒரு 3 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கனாலே ஒரு 10-15 கேஸ் வந்து அதை அட்டன் பண்ணியிருப்போம். அப்படி லேட்டர் பீரியடில் இப்போ நிறையா கேசஸ், அந்த கேசஸ் நாங்கள் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இந்த லம்பார் டிஸ்க் பல்ஜி ஏன் வருது, அதனுடைய சிம்டம்ஸ் என்ன, அறிகுறி என்ன, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், இப்படி இருந்தாலும் கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ லம்பார் நமக்கு வந்து வெர்டெப்ரா இருக்குது, L1, L2, L3, L4, L5 and S1, இந்த மாதிரி இந்த வெர்டெப்ரா இருக்கும். அந்த வெர்டெப்ரல் போனுக்கு நடுவில் டிஸ்க், இன்டர் வெர்டெப்ரல் டிஸ்க் ஸ்பேஸ், கொஞ்சம் குஷனிங் மெட்டீரியல் இருக்கும். அது வந்து நமக்கு வந்து ஒரு சாக்கப்சர் மாதிரி, நம்ம முதுகு முள்ளெலும்பு வளைக்கிறது, உட்காரும்போது அசைவு கொடுக்கறதுக்காக ஒரு சாக்கப்சர் மாதிரி ஒர்க் பண்ணும். இந்த ஷாக் அப்சார்பர் மெட்டீரியல் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் வந்து அது வந்து நேரோ ஆகிட்டே வரும். அதே நேரத்தில் வந்து அது உள்ளே இருந்துட்டு கொஞ்சம் வெளியில் பிதுங்க ஆரம்பிக்கும். ஒரு சில நேரங்களில் அது ஓவர் ஸ்ட்ரெயின், வெயிட் லிஃப்டிங், ஒபீசிட்டி அண்டு இந்த மாதிரி ஏதாவது ராங் பொசிஷனில் உட்காரதுனால, கண்டினியூஸ் சிட்டிங்கில் உட்காரதுனால, கான்ஸ்டண்ட்டாக எப்போவுமே டூ வீலர் ரைடிங் ஓட்டிக்கிட்டே இருக்கிறதுனால, குனிஞ்சு டக்குனி ஒரு வெயிட்டை தூக்கும்போது ஒரு சடன் கேட்ச் மாதிரி வரும்போது, இந்த மாதிரி பல்வேறு சந்தர்ப்பங்களில் வந்து அந்த டிஸ்கில் இருக்க ஜெல்லி மெட்டீரியல்ஸ் வந்து அது கொஞ்சம் மூவ் ஆகி அந்த வெர்டெப்ரல் வழியாக வரக்கூடிய ஃபோரமனில் வரக்கூடிய நெர்வை வந்து கம்ப்ரஸ் பண்ணும். அந்த நெர்வை கம்ப்ரஸ் பண்ணும்போது தான் நமக்கு வலி வரும். அந்த நெர்வு எங்கெல்லாம் பாஸ் ஆன் ஆகுதோ அங்கெல்லாம் அந்த பெயின் வந்து ரேடியேட் ஆகும். இதுதான் லம்பா டிஸ்க் பல்ஜினால் வரக்கூடிய அந்த பெயின். அது எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணதோ அந்த இடத்துக்கெல்லாம் அந்த ரேடியேஷன் இருக்கும் கம்ப்ரஷனுக்கு தகுந்தவாறு. இதுக்கு வந்து ஹோமியோபதி மூலமாகவே நல்ல ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியும். இப்போ வந்து ஹோமியோபதி மெடிசன் எப்படி அங்கே ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. கண்டிப்பாக அது ஒர்க் பண்ணும். ஏன்னா அது வந்து அந்த ஏரியாவில் ஏற்படக்கூடிய பேக் லம்பார் ரீஜனில் ஏற்படக்கூடிய அந்த பெயின், ஸ்டிஃப்னஸ், மசில் டைட்னஸ், போனுடைய தேய்மானம், நெர்வில் ஏற்படக்கூடிய கம்ப்ரஷன், இதுக்கெல்லாம் கூட ஹோமியோபதி மெடிசனில் மெடிசன் உண்டு. அதை நாங்கள் கரெக்டாக அந்த என்ன அறிகுறியோடு வராங்களோ அதை கொடுக்கும்போது அதை வந்து குணப்படுத்த முடியுது. இது இப்போ நாளடைவில் வந்து நிறைய பேர் வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கிறாங்க, நிறையா டெஸ்க் டாப் ஒர்க்கு, கண்டினியூஸ் சிட்டிங், 8 hours, 11 hours, 12 hours கூட கண்டினியூஸாக உட்காடுறாங்க. உட்காந்துட்டு எழுந்தும்போது அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ரெயின் அதிகமாக வரும். இது மாதிரி ஓவர் ஸ்ட்ரெயின், லம்பா ஸ்ட்ரெயின் வந்து அதிகமாக கொடுக்கறனால இப்போ நிறைய கேஸ் வந்து நாங்கள் பார்க்க சூழ்நிலை இருக்கோம். ரெண்டாவது, இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு வந்து மெயின் இன்வெஸ்டிகேஷன் வந்து எம்ஆர்ஐ லம்பார் ஸ்பைன், அதில் வந்து அந்த டிஸ்க் பல்ஜ் வந்து எந்த லெவலில் இருக்குது நாங்கள் பார்ப்போம். பார்த்துட்டு ரேடியேட்டிங் பெயின் எங்கெல்லாம் இருக்குது. சிலருக்கு வந்து இந்த பெயின் இருக்கும்போது ஒரு தும்மல் போட்டாலோ இருமல் போட்டால் கூட அங்கே சுருக்குன்னுட்டு வலிக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி கொட்டாய் உடம்பு கூட வலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெயின் வந்து ரேடியேஷன் வந்து பேக்லேருந்து கீழே தைஸு நீஸ் வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் ஆகும். இது ஒன் சைடாக எக்ஸ்டெண்ட் ஆனால், ஒரு லெஃப்ட் சைடாவோ ஹிப்பிலேருந்து கீழே ரேடியேஷன் இருந்தோன்னா அதை வந்து சயாட்டிக்கா அப்படின்னு சொல்லுவோம். ரைட் சைடில் வந்தோன்னா அதுவும் ரைட் சைடு சயாட்டிக்கா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கும் சேர்த்தே ஹோமியோபதியில் நல்ல மெடிசன்ஸ் உண்டு. இதை வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டு நம்ம கையில் இருந்தாலும் மேனேஜ்மெண்ட்டும் உங்கள் கையில் உண்டு. மெடிசின்ஸ் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு நல்லானவுடனே நல்லா ஆயிடுச்சு அப்படின்ட்டு போகக்கூடாது. சில மெயின்டெனன்ஸ்லாம் சொல்லணும். அவாய்ட் ஃபார்வேர்ட் பெண்டிங், குனிஞ்சி எதையும் தூக்கக்கூடாது. அதே நேரத்தில் குனிஞ்சி ஏதாவது வெயிட்டு தூக்கக்கூடாது. ஏதாவது பொருள் இருந்தால் கூட சைடாக உட்காந்து பிக்கப் பண்ணி தான் பழகணும். ஃபார்வேர்ட் பெண்ட் பண்ணி எடுக்கக்கூடாது. அதுமாதிரி படுக்கும்போது நம்மளுடைய பொசிஷன் ஆஃப் ஸ்லீப், அது வந்து நமக்கு வந்து லைங் ஃப்ளாட் இருக்கணும். மெத்தைகள் வந்து இப்போ எல்லாமே நல்ல காஸ்ட்லி மெத்தையில் படுத்து பழகிட்டோம். அந்த மாதிரி அந்த மெத்தையில் படுக்கும்போது அந்த குஷனிங் இதில் வந்து அந்த கம்ப்ரெஷனும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் தின் மேட்டாக போட்டு கம்ப்ரெஷன் வராதபடி படுக்கிறதுக்கு பழகணும்.
சிலர் வந்து நான் தரையிலே படுத்துக்கட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. பெட்டர் நான் அந்த தரையில் படுக்கலாம், ஃப்ளாட்டாக இருக்கும், ஆனால் ஒரு இதை கவனிக்கணும், படுத்துட்டு எழுந்தும்போது இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெயின், அது வந்து சில நேரங்களில் ஸ்ட்ரெயின் கொடுக்கும், எங்கேயாவது கேட்ச் ஆகிடும். அதனால் ஒரு பெட் லெவல்லே படுக்கலாம், பட் ஃப்ளாட்டாக படுக்கணும். பில்லோஸ் ரொம்ப ஹைட் வைக்கக்கூடாது. இது வந்து ரெண்டாவது அடுத்த மேனேஜ்மெண்ட்டில் முக்கியமாக கொஞ்சம் ஃபிசியோதெரப்பி முக்கியம். ஃபிசியோதெரப்பி வந்து இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது. ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபிசியோதெரப்பி ரொம்ப முக்கியமாக உதவும். அதில் வந்து சில பொசிஷன், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், புஜங்காசனம் மாதிரி உள்ள எக்ஸசைஸ் எல்லாம் உண்டு. கோப்ரா பொசிஷனில் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் உண்டு. இதெல்லாம் வந்து குவாலிஃபைட் ஃபிசியோதெரப்பிஸ்ட்டை போனீங்கன்னா சொல்லி தருவாங்க. இதை நீங்கள் ரெகுலராக பண்ணணும். அதே நேரத்தில் வந்து கால்சியம் அண்ட் வைட்டமின் டி சத்துக்கள் குறைவு இல்லாமல் பார்த்துக்கணும். எப்போ இது நிறையா பேருக்கு வந்து விட்டமின் டியும் கால்சியமும் குறைவுள்ளவங்களுக்கு தான் இது வருது. அதை நாங்கள் ப்ராக்டிக்கலாக நிறைய பேருக்கு பார்க்குறோம். அதை வந்து நீங்கள் வந்து சரியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஹோமியோபதி மெடிசனில் வந்து ஹைப்பரிக்கம், கல்கேரியா, கார்ப் நக்ஸோமிக்கா, சல்ஃபர் அண்டு டெல்லூரியம், அப்படி ரஸ்டாக்ஸ், கோலோசின்ட்டு நிறையா பியூட்டிஃபுல் மெடிசன்ஸ்லாம் இருக்குது. அதை வச்சு நாங்கள் நிறையா கேஸை குணப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். இப்படி நீங்களும் குணமாகிடலாம். ஸோ ஒவ்வொரு நாளும் இனிமையாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.